நாசரேத்தில் பிறந்திருக்க வேண்டியவர். ஏன் தெரியுமா? பிரசவ காலம் வந்து விட்டது மரியாளுக்கு. ஆனால் இயேசு, இவர்கள் யோசேப்பு மரியாளும் பெத்லகேமுக்கு போவதற்கு ஒரு காரணமுமே இல்லை. ஆகவே எங்கோ ரோமாபுரியில் இருந்த திபேரியஸ் என்று சொல்லுகின்ற அந்த ராயன், ரோம பேரரசன் திபேரிய ராயன் என்று தமிழிலே சொல்லப்படுகின்ற அந்த திபேரியஸனுடைய உள்ளத்தை ஏவி ரோமாபுரிக்கு கீழே இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் உள்ளவர்கள் குடிமதிப்பு எழுத வேண்டும். அவன் அவன் பிறந்த ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற சட்டத்தை போட்டபடியினால் யோசேப்பு மரியாளையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டியிருந்தது. இந்தா அந்தா என்று பிறக்க இருக்கின்ற இயேசு நாசரேத்தில் பிறந்திருக்க வேண்டி வேண்டும். ஆனால் அந்த ராயனுடைய உள்ளத்தை ஆண்டவர் ஏவி இவர்களை பெத்லகேம் வர வைக்கிறார் பாருங்கள் ஆண்டவர். அவருடைய காரியங்களை செய்வதற்கு எவனுடைய உள்ளத்தை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஏவுபவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் தான் சர்வ உலகத்துக்கும் அதிபதியாகிய ஜீவனுள்ள தேவன், ராஜாதி ராஜா, மெலக் மெலக்காயா. எபிரேய மொழியிலே ராஜாதி ராஜா என்றால் மெலக் மெலக்காயா. அப்போ இயேசு மரியாள் அந்த கழுதையிலே ஏறி நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வரை வரும் பொழுது அந்த கழுதை மேலே ஏறி, கழுதை மேலே போயிருக்கீங்களா? குதிரை மேலே போயிருக்கீங்களா? சும்மாவே குதிக்கும். அப்போ மரியாளுக்கு கஷ்டமாக இருந்ததோ இல்லையோ, இயேசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க வேண்டும் நினச்சிருப்பாரா இருக்கும். இந்த மனுஷனுங்களோட பாவத்தை தீர்க்கறதுக்கு இவ்வளவு குதிக்க வேண்டி இருக்குதேன்ட்டு அந்த கருவுக்குள்ளே இருந்து குதிச்சு 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 பெத்லகேம் வந்து சேர்ந்த உடனே பட்ஸ்னு பறந்துட்டார். பார்த்தீங்களா? அவர் வந்ததே அங்கே பிறக்கிறதுக்காக தான். ஒரு நாள் கூட டைம் கொடுக்கல. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றால் அந்த சின்ன சின்ன விஷயங்களிலே கூட அவர் அக்கறை உள்ளவராக, ஒன்றுமே இசக பிசகாக நடந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் அழகாக துல்லியமாக எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென். ஆகவே இந்த முதலாம் நாளிலே நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால் இந்த மாதம் அவருடைய அந்த மகத்துவமான காரியங்களை நினைத்து கொண்டே நீங்கள் செலவழிக்கிற மாதமாய் இருக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? மகா பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனே, இந்த ராத்திரி நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நத்தாரை குறித்து பார்க்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுடைய பிறந்த நாட்களை எல்லாம் கொண்டாடுகிறோம். தேவன் மனிதனாய் வந்து அந்த நாளை ஏன் கொண்டாடக்கூடாது என்று பார்த்தோம். அதற்குள்ளே அமைந்திருந்த எத்தனையோ விதமான ரகசியங்களை பார்த்தோம். அப்பா கர்த்தாவே, நீங்கள் எங்கள் மேல் வைத்த அன்புக்காய் நன்றி. யோவான் 3:16 நன்றி. நாங்கள் கெட்டுப்போகக்கூடாது என்று நீங்கள் எவ்வளவு உங்களுடைய சௌகரியத்தை இழந்து, உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து, உங்களுடைய நிம்மதியை இழந்து, பரலோகத்தை விட்டு விட்டு இந்த உலகத்துக்கு வந்து அந்த கன்னிப்பெண்ணின் வயிற்றுக்குள்ளே 9.5 கருவாக அடைப்பட்டு கிடந்து அந்த கழுதை மேல் அந்த பெண் பிரயாணிக்கும் பொழுது கஷ்டத்தோடு நீங்களும் வந்து அந்த பெத்லகேமிலே ஜீவ அப்பமாகவும் அந்த நொஹோட் ஆடாகவும் நீங்கள் பிறந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியானவராய் வந்தபடியினால் அந்த பலி எங்களை ரட்சிப்புக்குள் நடத்தக்கூடிய, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த வல்லமை உள்ளதாய் வந்தது. மெய்ப்பர்களுக்கு போய் அதை சொல்லி ஆனாலும் நீங்கள் தேவன் என்பதனை நிரூபித்தபடியினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கப்பா அன்று மனிதனாய் வந்த இயேசு எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். திருத்துவத்தை விசுவாசிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம். இதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, விசுவாசிக்கிறோம். இந்த திரித்துவ தேவன், திரியேக தேவன் எங்களை நேசிக்கிறதை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த திரியேக தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவீர்களாக. இயேசுவின் மகத்துவமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.